அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற பதிவு ஆடி 18 ஆடி பெருக்கு. நாளை வியாழக்கிழமை ஆடி பெருக்கு. இன்றைய தினம் நம் வீட்டில் எப்படி எளிமையான முறையில் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கிணற்றுக்கும், கிணறு இல்லை என்றால் போர்வெல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த போர்வெல்லுக்கும் நம்ம எப்படி வந்து பூஜை செய்யலான்றதான் பார்க்க போறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இந்த பூஜை செய்வாங்க. இப்போ காவிரி ஆறு வராத பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்க ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் பூஜை செய்வாங்க. பூஜை செய்து தாலி சரடு, அதாவது புதுமண தம்பதிகள் தாலி சரடு மாற்றுவாங்க இந்த ஆடி 18 அன்று, ரொம்ப நல்ல நாள். அதே மாதிரி சாதாரணமாக நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா தாலி சிறடு மாற்றலாம். இன்றைய தினம் மிகவும் விசேஷமான தினம். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுக்குமே நிறைய சிறப்புகள் இருக்குனாலும் ஆடி 18 அன்று பார்த்தீங்கன்னா மிக உன்னதமான நாள். இந்த நாளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிணறு இருக்குது இல்லை போர்வெல் இருக்குன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் பூஜைகள் செய்கிறது மூலயமாக நம் வீட்டில் 16 செல்வங்களும் நிலையாக என்றென்றுமே இருக்க செய்யலாம். மிகவும் விசேஷமான இந்த நாளை தவறவிடவே கூடாது. இப்போ உங்கள் பகுதியில் வந்து குளம் இருக்குது, அங்கே செய்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா சில இடத்துல குளத்துலேயும் ஆறு இருந்ததுன்னா அங்கே செய்வாங்க. பெண்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர், மஞ்சள் விநாயகர் பிடிச்சிக்கணும். மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி குத்து விளக்குக்கு காவேரி தாய் எதிரில், அதாவது அந்த எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த இடத்த காவேரி அன்னையாக நம்ம நினச்சிக்கணும். காவேரி தாயாக நினைத்து விளக்கேற்றி வெத்தலை பாக்கு பூ பழம் என்னென்ன பழங்கள் நமக்கு கிடைக்குதோ, இப்போ இந்த சீசனில் பழங்கள்லாம் இருக்கோ எல்லா பழமே வச்சு நம்ம பூஜை செஞ்சுட்டு பூக்களை வந்து அந்த ஆற்றுல வந்து ஆற்றுலேயோ அந்த குளத்துலேயோ வந்து தூவி விடணும். காவேரி எண்ணெயை மனதார நினைத்து செஞ்சோன்னா நமக்கு சகல விதமான நன்மையும் கிடைக்கும். திருமணமான பெண்கள் மட்டும்தான் இது செய்யணுமானா அப்படி கிடையாதுங்க, எல்லாருமே செய்யலாம். திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் செய்வாங்க, நல்ல வரம் வேண்டி செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் தமிழ்நாட்டில் மிகவும் வந்து சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. இப்போ ஒரு சில பேர் கேட்கலாம், இப்போ கிராமப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும், ஆறு ஒரு சில இடத்துல ஆறு இருக்கும், ஸோ அவங்க செய்வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் கிணறு இருக்குது, கிணறு சில பேர் வீட்டில் கிணறு இல்லை போர்வெல் இல்லை, நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம், இப்போ ஃப்ளாட் சிஸ்டம் அது மாதிரி இருக்கோம், நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா உங்களுக்காக எளிமையான ஒரு பூஜைங்க, பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு, சில்வர் எடுக்காதீங்க. அந்த சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் ஒரு பூ அதில் வச்சுருங்க. வச்சுட்டு காவேரி அன்னையாகவே நீங்கள் பாவிக்கணும். ஏன்னா அனைத்து நீர்வையும் பார்த்தீங்கன்னா காவேரி தான், கங்கா காவேரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது வந்து நம்ம மனசில் நினச்சிக்கலாம். ஸோ காவேரி அன்னையாகவே நினச்சி நீங்கள் பூஜை அறையில் வச்சு தூப தீப ஆராதனை செஞ்சு அன்னைக்கு வந்து உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீசன் நாகப்பழம், கொய்யா, ஆப்பிள், வாழைப்பழம், இப்படி என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தெல்லாம் வந்து நீங்கள் வச்சு படைக்கணும். அதுக்கு முன்னாடி விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க. விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் செய்யுங்க. இதமாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் வணங்கி பாருங்கள். கண்டிப்பாக வருட வருடம் இது செஞ்சுட்டே வாங்க, நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கே கிடைக்கும். நம்மளுடைய வாழ்வின் ஆதாரமே நீர் தான், நீர் என்று அமையாது உலகம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த காவேரி அன்னைக்கு நம்ம வந்து வீட்டிலேயே அந்த அம்மனை நினச்சி நம்ம பூஜை செய்யலாம். வீட்டில் கிணறு இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தாங்க. மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் விளக்கு வச்சு வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு படைச்சிட்டு அந்த கிணற்றில் வந்து அந்த பூவை தூவி விடலாம். இப்போ போர்வெல்ல தூவ முடியாதுன்னா அந்த சுற்றி அந்த போர்வெல்ல சுற்றியும் நீங்கள் தூவி விடலாம். இந்தமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நமது வாழ்க்கைக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு செய்யுங்க. திருமணமாகாத பெண்கள் வரன் வேண்டி செய்யலாம். புதுமண தம்பதிகள் புதுசாக தாலி பிரித்து கோப்பாங்க இல்லையா, தாலி பிரித்து கோக்கிறது ஆடி 18 அன்னைக்கு கோப்பாங்க, ரொம்ப நல்லது. மற்ற விசேஷங்கள் ஆடி மாதத்தில் ஆடி 18 அன்னைக்கு இந்த தாலி பிரித்து கோக்கிறதுன்றது ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நம்மளை வீட்டில் வந்து தாலி கயிறு கொஞ்சம் பழசாயிடுச்சு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாற்றலாம். ஒன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரில் நல்ல நேரம் இருக்கும், அது பார்த்து மாற்றிக்கோங்க. இல்லை ஈவினிங்கில் மாற்றணும், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு நேரத்துக்கு தகுந்தாற்போ நீங்கள் மாற்றலாம். குறிப்பாக நீங்கள் பூஜை அறையில் வந்து இந்த பூஜை செய்யும் போது சொம்பு வச்சு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரசாதம் செஞ்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயாசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி, அதுவும் மஞ்சள் வண்ண அந்த நிறத்தில் வந்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வியாழக்கிழமை வர்றதுனால ரொம்ப விசேஷமான நாள் இது, தவறவே விடாதீங்க. இந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள்னால் இப்போ வந்து எப்படி அக்ஷய சதுர்த்திக்கு நம்ம நகை வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஆடி பெருக்கன்றும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு நகை ஏதாவது சின்ன நகையாவது வாங்கணும்னா பன்மடங்கு பெருகும். ஆடி பெருக்கன்று வாங்குவதனால் நமக்கு நகை வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். நகை வாங்கினாலும் சரி இல்லை வெள்ளி வாங்கினாலும் எது வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா அது பன்மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம வீட்டில் பூஜை செஞ்சாலும் நம்ம
நம்மளுடைய பூஜைக்கான பலன் வந்து பன்மடங்கு நம்ம திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் கிணறு இருந்தால் கிணற்று, போர்வெல் அல்லது வீட்டில் எதுவுமே இல்லைன்னா சொம்பு வச்சு நீங்கள் கண்டிப்பாக பூஜை செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த நாளில் நம்மளால் தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியல, வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் வாங்க முடியலையே, என்ன பண்ணுறதுன்னா கவலையே படாதீங்க. கல் உப்பு பேக்கெட் ஒன்றும் மஞ்சள் வாங்கிக்கோங்க, இது ரொம்ப நல்லது. ஏன்னா மஞ்சள் என்பது தங்கத்துக்கு ஈடானது, குரு பகவானின் அம்சம் பெற்ற பொருள் மஞ்சள். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சுக்கரன் இல்லையா, ஸோ நீங்கள் இது ரெண்டு பொருளை வாங்கினா போதும், தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும்னு கிடையாது. நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் நம்ம வாங்க முடியும் இல்லையா. ஸோ சிம்பிளாக நீங்கள் 20 ரூபா வச்சா ஒரு 10 ரூபா கல் உப்பு பேக்கெட்டும் மஞ்சள் ஒரு 2 கிழங்கு மஞ்சள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை மஞ்சள் பேக்கெட் தூள் பேக்கெட் வருது இல்லையா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மன் படம் எந்த படமாகவுனா இருக்கலாங்க, எந்த அம்மனாகவுனா இருக்கலாம், அந்த அம்மன் படத்துக்கு வேப்பிலை மாலை சாத்தி இல்லை வேப்பம் கொத்து ஒன்று ஒரு கொத்து உடச்சி வச்சு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டு பாருங்கள். ஆடி 18 அன்று நீங்கள் கேட்ட அனைத்து வரங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அனைத்து விதமான பிரச்சனைக்குமே நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து வீட்டில் கடன் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தைகள் கல்வி இல்லை வேலையை சரியாக கிடைக்கல இப்படி எந்த பிரச்சனையுமாக இருந்தாலுமே இன்றைய தினம் மாவிளக்கு ஏற்றி அம்பாலை வணங்கி பாருங்கள். நீங்கள் கேட்ட வரம் உடனே உங்களுக்கு கிடைக்கும், 100% உண்மை இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கமெண்ட் மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை, வாழ்க வளமுடன்.